மத்தகம் பார்ட் டூ அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் ஒரு விறுவிறுப்பான கிரைம் வெப் சீரிஸ் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் முத்ரா மீடியா ஒர்க்ஸ் வழங்கும் அஜய் பூபதி இயக்கத்தில் செவ்வாய்க்கிழமை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெள்ள நடிகர் மன்சூர் அலிகான் சமீபத்துல திருஷா பற்றி பேசுனது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தினுச்சு திருஷா கூட நடிக்கிறேன் உடனே நிச்சயமா ஒரு பெட்ரூம் சீன் இருக்கும் குஷ்பு மாதிரி கட்டுல தூக்கி போடலாம் நினைச்சேன் நூத்தம்பது படங்கள்ல நான் பண்ணாத டூலியமா ஆனால் காஷ்மீரில் திருஷாவை என் கண்ணுலேயே காட்ட மாட்டாங்க அப்படின்னு மன்சூர் அலிகான் பேசியிருந்தார் இப்போ மன்சூர் அலிகான் அந்த பேச்சை கேட்டு திருஷா கடும் கோபத்தோட ட்விட்டரில் பதிவிட்டிருக்காங்க மன்சூர் அலிகான் பேசின ஒரு வீடியோ என்னோட கவனத்துக்கு வந்துச்சு அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அது மிகவும் செக்ஸியஸ் அவமரியாதையான பெண்களுக்கு எதிரான அருவருப்பான மோசமான ஒரு பேச்சு இவர் மாதிரி மோசமான ஒருத்தரோட நான் இதுவரைக்கும் நடித்ததில்லை இனிமேலும் அது என்னோட கேரியரில் நடக்காம பார்த்துக்கிறேன் இது மாதிரியான நபர்கள் மனித குழு குடும்பத்துக்கே அவமானம் அப்படின்னு கடுமையான கோபத்தோட த்ரிஷா பதிவிட்டு இருக்காங்க மன்சூர் அலிகானோட இந்த செயலுக்கு த்ரிஷா மட்டும் லோகேஷ் கனகராஜ் கார்த்திக் சுப்ராஜ் மாலவிகா மோகனன் குஷ்பு சாந்தனோ அர்ச்சனா கல்பாத்தி சின்மயி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கமோ இதற்கான கன்னடத்தை தெரிவிச்சிருக்கு மூத்த நடிகர் மன்சூர் அலிகான் நடிகைகள் குறித்து அவதூறா பேசுனதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க மத்தகம் பார்ட் டூ அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி ஒரு வெப் சீரீஸ் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் மீடியாஸ் வழங்கும் அஜய் பூபதி இயக்கத்தில் செவ்வாய்க்கிழமை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்